சின்ன பிள்ளைகள் தான் சண்டை போட்டு கட்டி வாங்க கூடாதுனா அப்படின்னு போயிடுவாங்க. கட்டியை எப்படி போடுவீங்களா, எப்படி அதை கட்டியை போட்டு போயிடுவாங்க. என்னோட வாஸ்து பற்றி சொல்லு, உனக்கு நான் அதில் பர்சன்டேஜ் கமிஷன் தந்துடுறேன் அப்படின்னா. அடித்தடி நமக்கு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சாவு இருந்தால் எந்த ஏத்தலைன்னு போயிட்டே இருக்கணும். பிறப்பு போஸ்டாக தான் முதல் போஸ்டாக தெரில. இது முன்னிட்ட ஒரு வீடியோ சேல்ஸ் க்ளோசிங்கில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து சேல்ஸ் பிளானிங்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு வாரத்தை கேட்கணும். நான் சொல்கிறதுல ஏதாவது விட்டுட்டேனா, அல்லது நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா. இந்த ரெண்டும் ப்ராஸ்பெக்டை கேட்குறதுக்கு தைரியம், தில்லு, தனவட்டு வேணும். இது ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாஸ்து சாஸ்திர பண்ணுவாங்களா, அவர் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கு பண பிரச்சனை எல்லா வகையான பிரச்சனை இருக்கும், அதை வந்து சரி பண்ணுவாங்க. வாஸ்துல அது சரி பண்ணி இது பண்ணி என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம், நான் அதை பற்றி தப்பாகவும் பேசலை, சரியாக பேசலை, எனக்கு தெரியாது. சரியாக தெரியாத விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன், அது மாதிரி கூமுட்ட மாதிரியும் பேச மாட்டேன். எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுறேன் ரைட்டா. ஆனால் அதில் வந்து நான் இன்ட்ரெஸ்டடாக அதானா இல்லை, நான் அதில் அதில் தலையிடதே கிடையாது. அதனால் நான் ஏன் ஏரியா பார்த்துட்ருக்கேன். இப்போது பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்களும் அதை மாதிரி தான் பண்ணீங்க, அவரும் அதான் பண்ணுறாரு, என்னடா என்னடா. அவர் வந்து கல் கொடுத்து, என்ன ஜெம்ஸ் கல்லாம் கொடுப்பாங்களா, அது வேறு கல் நினச்சிக்காதீங்கன்னா, அந்த ஜெம்ஸ் கல் கொடுத்து அல்லது வீடு வாஸ்து பூஜைலாம் பண்ணி பண்ணுறாங்க. சரியா, அது சயின்டிஃபிக்காக உண்மை, ஏன்னா அது நீங்கள் தப்பாதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இஷா அவர் இருக்கார்ல, சத்குரு, அவர் கூட இதை பற்றி பேசியிருக்காரு. நான் முதல்ல வந்து என்னோடய நண்பர் இங்கே தான் மராட்டிக்கார் ஷாம் வாஸ், ஷாம் வாஸ்துன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் தேடினா தெரியும், என் ஃப்ரெண்டு கூட நான் தான் சோஷியல் மீடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஏ அப்பா இவ்வளோ இன்னும் கட்டுப்படி ஆகுது பண்ணார், இல்லை என்கிட்டனா இதுதான் ரேட்டு, ஏன்னா என் வேலையும் சொல்லியும் பார்க்கணும், நான் இதுவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டுனா சும்மா புக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, ஆனால் நாங்கள் இன்னும் நண்பர்கள். என்னோடய பெஸ்ட் பார்ட்னர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கூட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட லாஸ் ஆகிருக்கு, பணம்லாம் புட்டுக்கிட்டு போச்சு, ஆனால் நாங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த மெச்சூரிட்டி நம்மளுக்குள்ளே வர வைக்கணும் எப்பவும். ஸோ நாகெல்லாம் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், எங்கள் பேர் அவர் வந்து ஜிம்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வந்து நீ உன்னோட கிளைண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணு, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு. ஆ அடப்பாவி, நீ சோசியல் மீடியா மார்க்கெட்டில் நம்ம ரெண்டு பண்ணலாம் இருந்தாலும் நீ இது ஹெல்ப் பண்ணுற, அது வேறு, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்னு. நெட்டோ மார்க்கெட்டிங்கில் நீங்கள் யார் கூடயாவது பிளான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்கல, நீங்கள் ஒதுங்கிட்டீங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் போடக்கூடாது. அதுதான் உண்மையான ஒரு ஒரு மெச்சூரிட்டியான விஷயங்கள். சின்ன பிள்ளைகள் தான் சண்டை போட்டு கட்டி வாங்கக்கூடாதுனா அப்படின்னு போயிடுவாங்க. கட்டியை எப்படி போடுவீங்களா, எப்படி அதை கட்டியை போட்டு போயிடுவாங்க. இந்த இது கல்யாணம் முடிஞ்சு பெரிய கட்டி போடாதீங்க. எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் கட்டி போட்டிருக்காங்க, பேரம்பத்தி இடத்துலாம் கட்டி போட்டு பத்து வருஷம் மழைஞ்சும் பேசியிருந்துருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, என்ன நடந்தாலும் சரி பேசிகிட்டே இருக்கணும், அந்த மெச்சூரிட்டி வேணும். நம்ம டாபிக் வருவோம், நான் அவருக்கு அனுப்பிவிட்டேன், அதை அனுப்பிவிட்டேன். க்ளோசிங்கில் நம்ம வந்து கேட்டோம், ஏதாவது தப்பு, ஏதாவது நான் தப்பு பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டது அந்த வீடியோ பண்ணேன், அதுக்கு சப்போர்ட்டிவ் அந்த வீடியோ பண்ணுறேன். ரெண்டாவது வந்துட்டு நான் பேசினது ஏதாவது விட்டுட்டேனா, உங்களுக்கு உங்களுக்கு முடிவெடுக்கிற மாதிரி சில விஷயத்தை ஏதாவது விட்டுட்டேனா அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்க சொல்லேன். இது இந்த வீடியோ போஸ்டாக இருக்கலாம் இல்லை வரலாம், ஓகே. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த இன்சிடென்ட் சொல்ல பாருங்கள். இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இல்லையா ஷாம், அவர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீ ஒன்று பண்ண, உன் கிளைண்ட்டு உன்கிட்ட ட்ரைனிங் வரோம் எல்லாத்திட்டையும், ஏன் ஏன் என்னோட வாஸ்து பற்றி சொல்லு, உனக்கு நான் அதில் பர்சன்டேஜ் கமிஷன் தந்துடுறேன் அப்படின்னா. நான் உடனே அப்படி கண்ணை முடித்து யோசிச்சுட்டு இருந்தேன், எதாச்சும் அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை என்ன சொல்லுவேன், ஆ சரி சொல்லணும் அப்படின்னு. நான் என்ன லெவலில் இருக்கேன், நான் என்ன ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், நான் எப்படிலாம் வீடியோ எப்படி திட்டுவேன், நான் ட்ரைனிங் வந்து துட்டு கொடுத்தா மட்டும் எடுக்க மாட்டேன், எனக்கு செட் ஆகுறாங்களான்னு பார்த்து எடுப்பேன். நான் பிச்சை எடுத்துட்டாலும் சரி, என்கிட்ட பணம் இல்லாட்டினாலும் சரி, நான் கடத்துக்கு வட்டி கொடுத்துட்டுருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு சரியான ஆளை மட்டும் தான் நான் ட்ரைனிங் எடுப்பேன். கோச்சிங் பண்ண முடிஞ்சுன்னா மட்டும், அவன் லட்ச லட்சமாக கொண்டு வந்தாலும் சரி எடுக்க மாட்டேன், கோடி கொண்டு வந்தாலும் எடுக்க மாட்டேன். இது என்னோடய பிரின்சிபல். அவனுக்கு இதை பற்றி தெரியாது, அவன் என்கிட்ட சொல்கிறான், உனக்கு வாஸ்து கிளைண்ட் இருந்தால் கூட நான் உனக்கு கமிஷன் தரேண்ணா. நான் உடனே அப்படி கண்ணை மூடிட்டு எனக்கு கோவப்படுறதா சிரிக்கிறதான்னு ஒன்றும் தெரியல, நான் அவன்கிட்ட பதில் பேசவே இல்லை. இந்த க்ளோசிங் வந்து அவன் என்கிட்ட கேட்டிருந்தானா,
நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தேன். ஆமாடா, நீ என்கிட்ட தப்பாக பேசிட்ட, என்ன என்னைய போய் நீ கமிஷன் கொடுக்குன்னு சொல்லு, எனக்கு கமிஷன் கொடுத்து நீ கிளைண்ட்டு கேட்கலான்னு சொல்கிற, ஏன் பிள்ளையில உன்ட்ட விற்க சொல்கிற இல்லையா? அதெல்லாம் என் குழந்தைங்கடா, நான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க எல்லாருமே எனக்கு குழந்தைங்க, அவங்கள எப்படி பார்த்து என்ன தெரியும், அவங்களுக்கு உன் வாஸ்து சொல்லி கொடுத்துட்டு விற்று கொடுக்கவா? சரியா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரெண்டு பேரும் வேறு வேறு லைனு, நான் யாரையும் தப்பு யாரும் சரின்னு சொல்லலை. நான் இதை பார்த்ததில்லை இது வரைக்கும், எப்படி என் கதை ஓடிக்கிட்டுருக்கு? சரியா? உன்னை வாஸ்துக்காரங்களாம் கோவப்படுறாதீங்க, நான் இதெல்லாம் பார்த்ததில்லை. அடித்தடி நமக்கு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சாவு இருந்தால் எந்த ஏத்தலைன்னு போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி உனக்கு கண்டம் அப்படின்னா அந்த கண்டத்தில் குதித்து நான் நீச்சல் அடித்து போயிடுவேன். சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுறாள் நம்மளாம். சரியா? ஸோ என்கிட்ட போயிட்டு என்கிட்ட அந்த இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நான் இன்றைக்கி வரைக்கும் எந்த ரிங்ஸ் போட்டதில்லை, அதெல்லாம் போட்டதில்லை, அந்த மாதிரிலாம் கேட்டது. எங்கள் அம்மா ஏதாவது கும்பிட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, சரி ஓகே சப்போர்ட் பண்ணிவிட. நானும் பிரச்சனை தான் சரி பண்ணுவேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள பிரச்சனை சரி பண்ணுவேன். சரியா? கெட்ட பழக்கமாக இருக்கட்டும், பணம் இல்லாத பிரச்சனையாக இருக்கும், புருஷமிராட்டி சண்டையாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே மனக்கசப்பாக இருக்கட்டும், சொந்த பந்தங்கள் ஒன்றாமலாமல் இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணுவேன். நான் சரி பண்ணது விதை வேறு, இந்த வாஸ்து மூலமாக, மந்திரவாதி மூலமாக, சாமி மூலமாக சரி பண்ணது முறை வேறு. நான் யார் பெருசு யார் சின்னதுன்னு சொல்ல வரல. அவங்களும் இந்த பிரச்சனை சரி பண்ணாங்க இல்லையா? குழந்தை இல்லாத பிரச்சனை, இது எனக்கு தெரியும் சரி பண்ண தெரியாது. பர்சனல் விஷயங்கள் ஓரளவு கொஞ்சம் போவேன், ஏன்னா நான் டாக்டர் கிடையாது, எனக்கு அது பற்றி தெரியாது. பட் அது கூட அவங்க சரி பண்ணுவாங்க, வாஸ்துவில் சில கோயில் அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. எனக்கு அதுக்கு தெரியாதுமா, நான் அதை பற்றி பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, க்ளோசிங்கில் என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டிருந்தேன், நான் எதாவது தப்பாக பேசினேன்னு வந்துட்டேன், இந்த டீல் எடுக்கிறதுக்கு நான் எதாவது வந்துட்டு தப்பாக பேசினேன்னு ஒரு வாரத்தை கேட்டிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன், என்கிட்ட தப்பாக தான் பேசினேடா, ஏன்டக்கு கமிஷன் கொடுக்குன்னு பேசாத. ரெண்டாவது, நீ செய்கிற தொழில் வேறு, நான் செய்கிற தொழில் வேறு, நம்ம ரெண்டு பேரும் மக்களுக்கு ஆற்ற சர்வீஸ் ஒன்று தான். நீனும் மக்களோட பிரச்சனை சரி பண்ணி வைக்க, நானும் மக்களோட பிரச்சனை சரி பண்ணி வைக்க. ஆனால் ரெண்டு பேர் பண்ணுற விதை வேறு. ஏங்க இப்போ நீ என்கிட்ட வந்து கஸ்டமர் இருக்கான்னு என்கிட்ட கேட்க, நான் ஒன்று கேட்டேனா, ஏதாவது ஸ்டூடெண்ட் தான் கொடு, யாருக்காவது சரி பண்ணுமா, ட்ரைனிங் கொடுக்கணுமான்னு சொல்லி நான் என்கிட்ட கேட்டேனா? எனக்கு தெரியும் நான் எப்படி செய்யணும்னு, எனக்கு தெரியும் நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது ரிலேஷன். நீ தான் தப்பாக பேசுகிறேன் என்கிட்ட அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை. அவன் இன்றைக்கி வரைக்கும் இவன் ஏன் நமக்கு கிளைண்டே கொடுக்கலன்னு நினச்சிட்ருக்காவ. புரியுதா? சேல்ஸ் க்ளோசிங்கில் இந்த விஷயத்தை எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஏதாவது தப்பாக பேசிட்டடா, ஏதாவது விட்டுட்டேன்னா, நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது நான் விட்டுட்டேன்னா, இந்த ரெண்டு கேள்வி கேளுங்க, ஜபர்தஸ்த் வேலை. ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சேல்ஸ். சேல்ஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா பணம் வரும். ஓகே, நினச்ச வாழ்க்கை வாழலாம். ஓகே, ஃப்ளாட்டு கிளாட்டு சேரு கிரு பங்களா, பணம், சேல்ஸ் பண்ண தெரியணும். ஓகே, சேல்ஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பொக்கிஸ் இருக்குது, யாருக்கு என்ன கொடுப்பீங்க, ஏமாற்ற சொல்லலை, எவன் தலையிலாவது கெட்டி விட சொல்லலை, மக்களை ஏமாற்ற சொல்லலை. இப்போவும் எங்கள் சேல்ஸ் கால் முடிஞ்சு நான் எல்லாருக்கும் கால் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட ஒரு வருஷமாக, ரெண்டு வருஷமாக, பத்து வருஷமாக என்கிட்ட ட்ரைனிங் பண்ண எல்லாருக்கும் கால் புக் பண்ணி, ஏயா பணம் கொடுத்தீங்களா, ட்ரைனிங்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கா, இது இருக்கான்னு எல்லாத்துக்கும் லைன் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கால் வரலையா, உங்களுக்கு வரும், எல்லாத்துக்கும் கால் வந்துட்டுருக்கு. ஏன்னா கொடுத்த பணத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் எனக்கு ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கணும்னு நினச்சிட்ருப்பேன். சொன்ன விஷயத்த செய்ய மாட்டான், என்கிட்ட சும்மா அப்படி ஒரு ஒப்பீனியன் கேட்டு போகிறேன்னா அவனை நான் சொல்லலை. பட் எப்படி ஜெயிக்கணும், என்ன செஞ்சதுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ் க்ளோசிங் படிங்க, எனக்கு தெரிஞ்சது சேல்ஸ் ஒன்று தான். சேல்ஸ் இருந்தால் நம்ம பணக்காரன் ஆகலாம், சேல்ஸ் பண்ண தெரியணும். ஏன்னா எனக்கு சேல்ஸ்லாம் பிடிக்காதுப்பா, எவட்டி பேச, அப்போ பிச்சை எடுத்துகிட்டு அழையுது, நாலு பேர் மண்டல கூட்டி வேலை சொல்லுவான், அவன் சொல்லுதெல்லாம் கையை கட்டிட்டு ஆடிட்டு போ, சேல்ஸ் ராஜா மாதிரி இருக்கலாம். நான் அந்த நான் என்ன 25-27 வருஷம் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன், ராஜா மாதிரி நல்ல சேல்ஸ் பண்ணுவேன். ஆஃபீஸில் உட்காந்து ஃபுல் டே கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருப்பேன், எங்கள் ஆஃபீஸில் ஒரே ஃபோன் தான் இருக்கும், எங்கள் பாஸ் பார்த்து அப்படி சுற்றி போயிடுவார். ஏன்னா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா சொட்டா இவன் வயலை விட்டு போயிடுவா, சேல்ஸ் நடக்காது. ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் மறந்துருங்க. என்ன அநியாயம் பண்ணுவேன், எங்கே போனாலும் சரி சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறதான் சட்டம், சார் அவருக்கு மட்டும் எல்லாம் செஞ்சு கொடுக்கீங்க, வீடு வாங்கினா வீடு வேணும் எனக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் விடணும், இப்போ வேணும். சேல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சேல்ஸ். என் பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க, ஒன்றே ஒன்றுனா சேல்ஸ் படித்து கொடுப்பேன், அதில் எல்லாம் வந்துடும். ஏன்னா சேல்ஸ் வந்து சும்மா பண்ண முடியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுத்தர புரிஞ்சு தேவைப்படுமா இல்லையா, நம்ம கொடுக்குற பொருளை அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியுமா, இதெல்லாம் பார்த்து தான் சேல்ஸ் பண்ணணும். தலையில் கட்டக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ரைட்டா? இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிக்கும் போது கேளுங்க, நான் ஏதாவது விட்டுட்டேன்னா அவன் முடிவு எடுக்கிறதுக்கு,
ரெண்டாவது கொஸ்டின், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இந்த ரெண்டு கேளுங்க, அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.